கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் நேற்று ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது குறித்த காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்து வந்ததோடு பிரதேசத்தில் பொறுப்பான இராணுவ அதிகாரி மற்றும் அரசாங்க அதிபர் ஆகியோருக்கு மகஜரும் கையளித்திருந்தனர் இதன் விளைவாக பிரதேசத்தின் ஒரு பகுதி காணிகளை மாத்திரம் விடுவிப்பதாக கடந்த மாதம் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் உறுதியளித்திருந்தார் எனினும் பரவிப்பாஞ்சானில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சகல காணிகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தியே மக்கள் நேற்று முதல் இத்தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு நேற்று இரவு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் சென்று தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர் இதன் போது கருத்து தெரிவித்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் இடத்துக்குரிய மக்கள் என்று காலையில் இருந்து உண்ணாவிரதம் இருந்து வருகிறார்கள் ஏற்கனவே பல தடவை அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது தங்களது வீடுகளை விடும்படி தொடர்ச்சியாக உண்ணாவிரிக்கின்றார்கள் இந்த இரவு நேரத்திலும் எந்த விதமான விளக்குகளும் இல்லாமல் அவர்களை இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கின்றது இராணுவம் இதுவரையும் இந்த மின்சாரத்தை வெளிச்சத்தை கூட இல்லாமல் விட்டிருந்த ஒரு நிலைமை ஆகவே அவர்களுக்கான எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இராணுவத்துக்கு முன்பாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவை அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களது வீடுகளை விடுவிக்க வேண்டும் அவர்களது சொந்த சொந்த ஊர்களுக்கு போக வேண்டும் எல்லோருமே வாடகை வீடுகளிலும் இரவல் வீடுகளிலும் தங்குகிற துப்பாக்கிய நிலைமையில் இராணுவம் அவர்களது வீடுகளை அபகரித்து வைத்திருப்பது வந்து ஒரு மிக கொடிய ஒரு விடயம் ஆகவே அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக அவர்களது வீடுகளுக்கு செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு இந்த வீடுகள் தேவையற்ற வீடுகள் இவர்கள் நிச்சயமாக இவர்கள் வேறு இடங்களுக்கு போக முடியும் ஆகவே வீட்டு சொந்தக்காரர்களை உண்ணாவிரதம் இருப்பதற்கு இருட்டில் விட்டு ராணுவத்தினர் இந்த ஊர்கள் தங்கியிருப்பது வந்து ஒரு மிக மிக கேவலமான ஒரு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கம் உடனடியாக இதனை நிறுத்தி இந்த மக்களை தங்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்ய வேண்டும்